Katla, Rohu, Common Carp, Mirgal. The four varieties da nammalku vandu government recommend pannudhu. Northern mean ini wholesale market rate vandu 70 la irundhu 90 rupaya pogudhu. Ungalku avanga investment la 100% margin kedaikum. லாபகரமான மீன் விவசாயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதுல இருந்து லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல் நான் நட்டாலியா அண்ட் இன்னைக்கு நம்ம மீன் வளர்ப்பு பத்தி ஏ டு ஜி டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்தா போதும் நீங்க இந்த லாபகரமான மீன் விவசாயத்தை உடனே போய் ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா போறதுக்கு முன்னாடி மீன் வளர்ப்பு ஏன் நீங்க ஆரம்பிக்கணும் நான் உங்களுக்கு மூணு ரீசன் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து 73% மக்கள் வந்துட்டு மீனை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க 73% அண்ட் கண்டிப்பாக அந்த 73% மீனை வந்துட்டு நம்ம கடல்லேருந்து எடுக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது கடலில் அவ்வளோ மீன்கள் கிடையாது எஸ்பெஷலி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய மீன்கள் அந்த ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க அது கடல்லேருந்து வர்றது கிடையாது அப்படியே அதை கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் அதை நீங்கள் இன்னும் நிறைய பணத்துக்கு வந்து வியாபாரம் செய்யலாம் ஆனால் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வர மீன் வந்து பத்தலை அதனால தான் வந்துட்டு இப்போ வந்து இன்லாண்ட்லேயே வந்துட்டு எல்லாருமே மீன் விவசாயம் ஆரம்பிச்சிட்டாங்க உங்ககிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் 25,000 ரூபீஸ் முதலீடு செஞ்சு நீங்கள் ஒரு மாதத்தில் 1,50,000 ரூபீஸ் வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம் நான் சொல்கிறது வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் உங்கள் எக்ஸ்பென்சஸ்லாம் போக உங்கள் ப்ராஃபிட் உங்கள் கையில் எவ்வளோ நிற்கும்னா 1,50,000 ரூபீஸ் நீங்கள் இந்த மீன் விவசாயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா நம்பர் டூ நிறைய பேர் வந்துட்டு மீன் வளர்ப்பு வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது மீன் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி உங்ககிட்ட நிலம் இருந்தால் போதும் டேங்க் இருந்தால் போதும் மீனை வெளியில் வாங்குங்க நீங்கள் உடனே வந்து உங்கள் மீன் பண்ணைய ஆரம்பிக்கலாம் இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் கிடையாது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அதையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்க போகிறீங்க நம்பர் த்ரீ இப்போ கடல்லேருந்து வர மீனில் எந்த நோய் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நிலத்திலே வளர்த்த மீனை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஒரு சயின்டிஃபிக் இது கூட பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலேருந்து வர மீனை விட நம்ம நிலத்தில் வளர்கிற மீன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அதில் நிறைய ஹை ப்ரோட்டீன் கான்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நிறைய பேர் வந்துட்டு இன்லேண்ட் நம்ம நிலத்தில் வளர்த்த மீனை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நம்பிட்டுருக்காங்க ஸோ இப்போ உலகத்திலே 73% மக்கள் வந்துட்டு மீன் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது யாராவது வியாபாரம் செய்யணும் இல்லையா அந்த வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள் ஓகே இப்போ ஏன் மீன் வளர்ப்பு வந்து ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் தான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம கோர்ஸ்க்குள்ளே போயிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் உள்ள ஃபிஷ் ஃபார்மிங் கோர்ஸில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த கான்டென்ட்டை நீங்கள் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஏ டு சி ஃபுல் ஃப்ளெஜட் கோர்ஸை பார்த்துக்கிட்டு உங்கள் லாபகரமான மீன் வளர்ப்பு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்ட மீன் வளர்ப்புனா என்ன அந்த மாதிரியான அடிப்படை கேள்வியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது இந்த ஃபிஷ் ஃபார்மிங் எடுத்தோம்னா என்ன இருக்குது அதோடய சோர்ஸ் என்ன அதோடய முக்கியத்துவம் என்ன சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியன் எடுத்தோம்னா இப்போ மட்டன் ஹை கொலஸ்ட்ரால்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் அட்டாக்ஸு பிபி சுகர்ஸு சிக்கன் ப்ராய்லர் சிக்கன்ஸ் இதில் வந்து நல்ல நோ சப்ளிமெண்ட்ஸ் இல்லை ப்ளஸ் வந்து மைனஸஸ் தான் அதிகமாக இருக்குது பட் ஃபிஷ் ஆஸ் அன் இப்போது அமெரிக்கனில் யூனிவர்சிட்டி ஒருத்தர் வந்து ஃபிஷ்ஷோட இம்பார்ட்டன்ஸ் வந்து 7 types ஆஃப் மைண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்டிமுலைசேஷன்ஸ் இது போல் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே கொடுத்துருக்காங்க நம்ம டோட்டலாகவே ஆல் ஓவர் இந்தியா கவர்மெண்ட் வந்து சம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் அலாட் பண்ணுறாங்க இட் கம்ஸ் அண்டர் அக்ரிகல்ச்சர் கேட்டகரி ஈவன் இதில் நல்ல இன்கம் வந்தாலும் அனெக்ஷர் ஒன்னில் வந்து இன்கம் டேக்ஸில் கூட இது அந்த ஷெடியூல் ஒன்னில் வர்றதுனால சம் அந்த டேக்ஸஸ்ஸு ஜிஎஸ்டி இது போல் எதுவுமே இல்லை ஃபிஷ் ஃபார்மிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ரொம்ப விதமான டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங் இருக்குது அதாவது ஏரி எடுக்கிறது டேமு ஏரி குளம் பஞ்சாயத்து அவங்க சேர்ந்த சார்ந்த குளங்கள் பிடபிள்யூடி ஏரிகள் அப்புறமா நிலத்துலேயே சொந்தமாக வெட்டுறது இல்லைங்க வீட்லேயே நல்ல ஷெட்டு போட்டு பயோஃப்ளாக் மெத்தடு ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸு சிமெண்ட் டேங்க்ஸு இது போல் பல விதமான டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங் இருக்குது நம்ம எது பண்ணாலும் நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்ம அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் கொடுக்கணும் இப்போ நீங்கள் யோசிச்சுருப்பீங்க இந்த மீன் வளர்ப்புக்கு வந்துட்டு மார்க்கெட் சைஸ் என்ன பண்ணலாமா இதுக்கு ஃப்யூச்சரில் பொட்டென்ஷியல் இருக்கா இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து யாருமே மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது
வாங்க இந்த மாதிரி கேள்விகளை நம்ம மென்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம இந்த மீனை வந்து வியாபாரம் பண்ணணும், பணம் ஆக்கணும், நம்ம உழைப்பு எல்லாத்துக்கும் வந்து பலன் வந்து எடுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது சார்? நம்மளுக்கு மார்க்கெட்டிங்கில் வந்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் பேசிக்காக அடித்தளம் பண்ணுறது வந்து சிறு சிறு தெரு மேலே போய் விற்கிறாங்க பாருங்கள், லேடிஸு இந்த சைக்கிள் மேலே பைக்கில் விற்கிறாங்க பாருங்கள் கூடக்காரங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் முதுகெலும்பு. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவசர பிடிச்ச உடனே எவ்வளோ மீன் எவ்வளோ இருக்கோ எவ்வளோ இருந்தாலும் சிறு அளவுலையோ பெரிய அளவுலையோ எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ஒன்று. ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன அதை போல் இந்த கூடக்காரர்கள்லாம் எடுத்துன்னு போய் சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ சின்ன சின்ன சப்ளையர்ஸ், ஸோ சப்ளையர்ஸ் ஃபஸ்ட்டு அது இருக்கும். அவங்க எடுத்துன்னு போயிட்டு அங்கே அவங்க நியர்பையில் அவங்க ஏரியாவில் மார்க்கெட்டிங் சின்னதாக எடுத்து ஒரு 50 பேர் 20 பேருக்கு அவங்க எடுத்து போய் சப்ளை பண்ணுறவங்க. மூணாவது மார்க்கெட்ஸ், அங்கங்கே நியர்பை மார்க்கெட்ஸ் இருக்கும், மார்க்கெட்ஸில் கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்னந்தக்கு எந்த எந்த கிழமையில் எவ்வளோ மீன் வியாபாரம் ஆகும் எவ்வளோ கொண்டு வரலாமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி மார்க்கெட் அவங்கள பார்க்கலாம். நம்மள நிறைய பேத்துக்கு வந்துட்டு உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோணும், ஆனால் ஏன் நம்ம ஆரம்பிக்காமல் நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட தேவையான பணம் இல்லை. அதனால இந்த மீன் வளர்ப்பு பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ பணம் உதவி தேவைப்படும், இல்லை கவர்மெண்ட் சப்சிடி ஆஃபர் பண்ணுறாங்களா? வாங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எந்த விதமான சோர்ஸ் பண்ண போகிறோம், ஏரி குளம்ன்றது ஒரு டைப் ஆஃப் வரும், அதாவது இயற்கை சம்மந்தப்பட்டது. இப்போ இல்லை சார் நான் நிலத்தில், சரி ஒரு உதாரணத்துக்கு 1 ஏக்கராக பள்ளம் வெட்டுறோம். ஃபஸ்ட்டு நம்ம 1 ஏக்கரா பள்ளம் வெட்டணும், நல்லா 5 அடி 6 அடி பள்ளத்தில் வெட்டணும். ஸோ 1 ஏக்கரா பள்ளம் வெட்டி நல்லா ஷேப்பிங் பண்ணணும்னா 40,000-50,000 வரைக்கும் ஆகும் ஒரு பள்ளம் வெட்டுறதுக்கு. வெள்ளம் வெட்டி முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோன்னே அதுக்கு சுத்தூரும் வலை அடிக்கணும், நெட் அடிக்கணும், ஏன்னா பாம்பு தவளை எது வந்து உள்ளே வந்து உள்ளக்கூடாது, அதை வந்து பாதுகாக்கிற சுத்தூரும் நெட் அடிக்கணும், மேலேயும் கூக்கு குருவி எதுவும் வராமல் இருக்கும் நெட் அடிக்கணும். அது சுமார் 1 ஏக்கருக்கு வந்து சுமார் 15,000-25,000 வரைக்கும் வரும். திரும்பவும் ரெண்டாவது அதுக்கு உள்ள சுண்ணாம்பு அடிக்கணும், அது உள்ளே இருக்கிறதுல இது பண்ணிகிட்ருக்கணும், திருப்பி சாணம் ஓட்டணும், இதெல்லாம் ஓட்டுறது ஃபஸ்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் கேபிட்டல், அதாவது இந்த குட்டை வெட்டுறது இந்த வலை அடிக்கிறது இதெல்லாம் வந்து பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு மேலே வலை அடிக்கிறது கொக்கு அதுவும் அந்த குருவிகள்லேருந்து கொத்தாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பர்மனெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முறை பண்ணால் போதும். திருப்பி ரெண்டாவது ரன்னிங் கேபிட்டல், ஃபிக்ஸட் கேபிட்டல் ஆகிடுச்சு உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல். ரன்னிங் கேபிட்டல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மென்யூரிங் பண்ணணும், சாணம் ஓட்டுறது அது ஓட்டுறது, அதாவது ஒரு ட்ரக்கு அதுக்கு தேவையானது வந்து 5,000 ரூபா சுமார், ஒரு 1 ஏக்கருக்கு வந்து ஒரு ட்ரக் 4,000 மெடிசன் அதெல்லாம் கலந்து யூரியா சூப்பர் ஃபாஸ்பேட் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து மென்யூரிங் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு சுமார் எல்லாம் லேபர் எல்லாம் செலவுகள் எல்லாம் சேர்த்தோம்னா சுமார் 4,000-6,000 வரைக்கும் வரும் ஆவரேஜாக. இப்போ மீன் வளர்ப்புன்னு வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சில இது கடல் மீன் சொல்கிறாங்க, சில இது வந்து நம்ம லேக்லேயே வளரக்கூடிய மீன் சொல்கிறாங்க, சில இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான மீன்கள் இருக்குது, எது வந்து ப்ராஃபிட்டபிளான மீன், எதை வளர்த்தா கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கலாம், அதையும் நம்ம கேட்டு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் கார்பரேட்டிஸ், கார்பரேட்டிஸ் எடுத்திங்கன்னா கட்லா, ரோஹு, கிராஸ் கார்ப், காமன் கார்ப், மிருகால், இது போல் ரொம்ப வெரைட்டிஸ், ரூப் ஜந்த், இது போல் ரொம்ப வெரைட்டிஸ், இப்போ சீபாஸ் ஏதோ பிளாக்கிஷ் வாட்டரில் கன்வெர்ட் ஆனது, மில்க் ஃபிஷ்ஷு, இப்போ கேட்ஃபிஷ் இருந்தது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது பேன் பண்ணியாச்சு. இது போல் வந்து இன்னும் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம வளர்க்குறோம். ஆனால் ஜென்ரலாக கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா கட்லா, ரோஹு, காமன் கார், மிருகால், இந்த 4 வெரைட்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அன்றது அவங்களோட ஜென்ரலாக கார்பரேட்டிஸ் சாரி சார். இந்த வெரைட்டிஸ் எல்லாம் எப்படின்னா இதுலேயே எடுத்திங்கன்னா கட்லா எடுத்திங்கன்னா டாப் லேயர் ஃபிஷஸ், ரோஹு எடுத்திங்கன்னா செகண்ட் லேயர் ஃபிஷஸ், காமன் கார், மிருகால் இதெல்லாம் வந்து பாட்டம் லேயர் ஃபிஷஸ் சரி. இதெல்லாம் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் எடுத்தோம்னா திருப்பி இதில் பிராக்கிஷ் வாட்டர் கன்வர்ஷன் ஃபிஷஸ், பிராக்கிஷ் வாட்டர் கன்வர்ஷன் எடுத்திங்கன்னா இதான் குடுவா மீன், சீபாஸ் சொல்கிறாங்க, அப்புறமா மடவு மீன், மில்க் ஃபிஷ், இது போல் வந்து வெரைட்டிஸ் இந்த கன்வெர்ட்டட் ஃபிஷஸ், அதாவது கடலில் வளர மீன் நம்ம நல்ல தண்ணியிலையும் வளர்க்கலாம், இது போல் வெரைட்டிஸ் இருக்குது.
அப்புறமா நார்மலாக அந்த ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வந்து இப்போ ரூப் ஜந்து அது ரெட் பிரானான்னு சொல்கிறாங்க, அந்த எரிவால் சொல்லுவாங்க அந்த ஃபிஷ்ஷு. இது போல் இது இல்லாமல் இன்றைக்கி வேறால் இது கூட வந்து அந்த குஞ்சியை வந்து நல்ல தீவனத்தில் வளர்த்து அது போலேயும் நம்ம நிலத்தில் நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம தேலி மீன் இருக்குது பார்த்திங்களா, தேலி மீன் பார்த்திங்கன்னா எங்கே பணம் அழிஞ்சு போயிட்டே வருது, அதுவும் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணலாம். ஃபங்கசஸ், ஃபங்கஸ் சொல்கிறாங்க, கெல்த்தி நம்ம எல்லாம் வந்து நம்ம ஏரி வஞ்சரம்னு சொல்லுவாங்க. இது போல் மீன் எல்லாமே கூட வந்து நம்ம கார்போரேட்டிஸ் வளர்க்கலாம். இப்போ எத்தனை விதமான மீன் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க, இப்போ அது எங்கே வளர்க்குறது, வளர்க்கணுன்னா எவ்வளோ இடம் தேவைப்படும், ஒரு ஏக்கர் நிலம் இருந்தால் போதுமா, அங்கே ஏதாவது குளம் இருக்கணுமா, இதை நம்ம தான் செட்டப் பண்ணணுமா, வாங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மீன் பண்ண வந்து இந்த ஹைவே ரோடு மேலே தான் இருக்கணும், இல்லை நம்மளுக்கு எங்கேயாவது உள்ளே தான் இருக்கணும், இல்லை எங்கே வீடுல வீட்டு விவசாயம் செய்யும்போது வீட்டு பின்னாடியே இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கலாம், இங்கே தான் இருக்கணுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு மீன் வளர்ப்புக்கு வந்து நம்மளுக்கு இந்த மெயின் ஹைவே ரோட்டில் தான் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் வண்டி போக்குவரத்து, இது போல் நம்மளுக்கு அந்த மண் வளம், அதாவது மணலாக இருந்தால் தண்ணி ஸ்வீப்பேஜ் ஆகாமல் இது போல் இருந்தால் தான் இருந்தால் போதும். நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு இந்த ஹைவே ரோடு இந்த நியர்பை மார்க்கெட் கிட்டே இருந்தால் தான், இல்லை அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே, இல்லை ஹைவே ரோடு கொஞ்சம் தூரம் இருந்தால் தான் ரோடு, நம்மளுக்கு வந்து எந்த ரோடாக இருந்தாலும் வசதியாக நம்ம இடத்துக்கு கிட்டத்தில் தீவனம் எடுத்து போகிறதுக்கோ திருப்பி மீன் ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ எதுக்கு வந்தாலும் வசதியாக இருந்தாலும் போதும். சரி, இந்த மீன் வளர்ப்பில் பார்த்துட்டோம். சரி, மீன் வளர்ப்பு குட்டை வெட்டுறோம், குட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 4 அடி 5 அடி ஆழத்தில் இருக்கிற மண் தண்ணி ரெண்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம லேபில் கொடுத்து சாயில் டெஸ்ட், மண் தண்ணி வாட்டர் டெஸ்ட் ரெண்டுமே வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வாட்டர் ஸ்வீப்பேஜ் இருக்குமா இல்லையா, அந்த சாயிலில் வந்து என்ன இருக்கன்றது ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட் முன்னாடியே நம்ம வாங்கி லேபில் கொடுத்து கன்சல்ட் பண்ணி நம்ம இவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் கன்சல்ட் பண்ணி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது குட்டை வெட்டுறதுக்கு அவங்க அந்த சலுகைகள் அவங்க பார்த்துருப்பாங்க. நீங்கள் அந்த மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த மண் வளம், சாயில் ஃபெர்டிலிட்டி. சரி, என்னென்னங்க சாயில் ஃபெர்டிலிட்டி, சாயில் தன்மை அதில் வந்து எல்லாமே இருக்கா, இல்லை சம் கேஸ் ஃபார்ம் ஆகுதா, அதோடய ரிப்போர்ட்ஸ் அதில் சாயில் கண்டென்ட்டில் வந்து என்னென்ன இருக்குன்றது வந்து ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்து ப்ளஸ் அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபிஷஸ் போட்டாலோ நம்மளுக்கு நல்லா வரும் அன்றதை உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு நல்லது அன்றது ஒரு இது. இவ்வளோ பார்த்தோம் நம்ம மீன் வளர்ப்பை பார்த்து, இப்போ இந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் சம்பாதிச்சுட்டு இருக்கார், இப்போ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம், வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போல் பார்க்கும்போது நமக்கு சுமார் ஒரு 5,000 குட்டி அதில் நம்மளுக்கு இந்த வலைலாம் அடித்து வச்சுருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக பீசஸ் இருக்குது, மீறி கொக்கு கூட வலை வச்சுருக்கோம் சார், அப்படி மீறியும் ஏதாவது சம் 1-2 மைனஸ் ஆகுதா, இல்லை பர்சன்டேஜ் போடும்போது ஆவரேஜ் ஒரு 7 மந்த்ஸ் க்ரோத்தில் நம்மளுக்கு ஒரு க்ராப், 7 மந்த்ஸ் க்ராப் அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1.25 கிலோ 1 கிலோ ஆவரேஜ்னா கூட ஒரு 4 டன் மீன், 4 டன் மீன் இன்றைக்கி ஹோல்சேலாக மார்க்கெட் ரேட் வந்து 70-90 ரூபா போகுது. இதிலே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கேட்டகரிஸில் இல்லை க்ரோத் பண்ணுறதுல வந்து இன்னும் போயிட்டே இருக்கும். டோட்டலாகவே வந்து அதாவது ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பெல்லட் ஃபீட்ஸ்லேயே இன்னும் ப்ரோட்டீன் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னும் அதோடய காஸ்ட் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆகும் பட் இருக்கும், பட் அந்த ரேஷியோ ஆஃப் நம்ம கிடைக்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் டிஃபர் ஆகும். இப்போ இந்த மீன் வளர்ப்பில் நம்ம பார்க்குறது லாப நஷ்டத்தை பற்றி, நம்ம லாப நஷ்டத்தை பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு அதாவது விவசாயம் போகம் பண்ணும்போது ரெண்டு போகம் பண்ணுறோம், 3 போகம் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதுக்கேற்ற அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் இப்போ மே க்ரோவர் பாண்டு இல்லாமல் ஸ்டாக் பாண்டு அதை வச்சுட்டு அது மாதிரி பண்ணோம்னா அது ஒரு டைப் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போது அதே வந்து இல்லை சார், நாங்கள் டைரெக்டாக ஒரே பாண்டு தான் இருக்குது, ஒரே பாண்டில் போட்டு நம்ம க்ரோ பண்ணி நம்ம வளர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் இருக்கும், அதில் வருஷத்துலேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 க்ராப் கிடைக்கும், இல்லை 1 க்ராப் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100% மார்ஜின் கிடைக்கும். ஸோ மீன் வளர்ப்பை பார்த்தீங்கன்னா ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்தேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஃபிஷ் ஃபார்மிங் கோர்ஸ் A to Z ஃபுல்லாக நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம ஃபிஷ் ஃபார்மிங் கோர்ஸோட ஃபஸ்ட் மாடியூலில் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பாருங்கள்,
உங்களுக்கு அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தரும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னோட கேரண்டி என்னன்னா, நீங்கள் இந்த கோர்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஃபார்மிங் ஆரம்பித்து நம்ம மென்டர் மாதிரியே நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். தட் இஸ் மை கேரண்டி. அதனால் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உடனே போய் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நட்டாலியா, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.